Students, this is Indrani Mathematics. Ipa chapter number 8, differentials and partial derivatives. Le, example 8.8 paakla. Let f of x, y equal to 3x minus 5y plus 8 divided by x square plus y square plus 1. For all x, y belongs to r square. R square nave understood r cross r nartham. X ingirudhu first set r lirundhu, y ingirudhu second set adhu r tha. அதிலிருந்து நம்ம எடுத்துக்கணும். ஷோ தட் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர் ஸ்கொயர். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். எங்கே? இந்த ஆர் ஸ்கொயரில். ஓகே, பாருங்கள், லெட் ஏ கமா பி ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். எங்கே? ஆர் ஸ்கொயரில், பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர். பி என் ஆர்பிட்ரி பாயிண்ட், நம்மளாக ஒரு சூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்க செட்டில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் ஏ கமா பி, உனக்கு என்னாகும்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்குது, அதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவும் ஒய் இருக்கிற இடத்துல பியை சூஸ் பண்ணுறோம். அப்போ 3x இருந்துச்சு, 3a மைனஸ் 5y இருந்துச்சு, தட் இஸ் 5b ஆகும், ப்ளஸ் 8 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸுக்கு பல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பல பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரியாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம். அதில் எஃப் ஆஃப் ஏபி என்னன்னு பார்க்குறோம். இது கண்டிப்பாக டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போது லெட்டஸ் டேக் நியூமரேட்டருக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் எதுக்கு? எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏபி. நியூமரேட்டர் இது தான், 3x மைனஸ் 5y ப்ளஸ் 8 கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனோட நியூமரேட்டர். எக்ஸுக்கு ஏ போடுங்க, ஒய்க்கு பி போடுங்க, 3a மைனஸ் 5b ப்ளஸ் 8. அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏபி, டினாமினேட்டர் என்னென்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏவும் ஒய் இருக்கிற இடத்துல பி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கும் லிமிட் அப்ளை பண்ணு. லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏபி, அப்போ லிமிட் ஆஃப் நியூமரேட்டர் பை லிமிட் ஆஃப் டினாமினேட்டர்னு லிமிட் செப்பரேட் ஆயிரும். இதனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இதனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு லிமிட் கிடச்சாச்சு. பட் அந்த லிமிட்டோட வேல்யூ தான் எனக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற எஃப் ஆஃப் ஏபி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிட்டோம், இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறோம். அந்த லிமிட் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு? எஃப் ஆஃப் ஏபிக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுதான் உன்னோட லிமிட் எல் எக்ஸிஸ்ட். அப்போது லிமிட் கன்க்ளூஷன் என்ன? எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏ கமா பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், அதாவது லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கிறேன் ஆஸ் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஏபி. இதனோட ஆன்சர் என்னென்னா எல், இதனோட ஆன்சர் என்னென்னா எஃப் ஆஃப் ஏபி. இதுதான் லிமிட். அந்த லிமிட் எதுக்கு ஈக்குவல்? எஃப் ஆஃப் ஏபிக்கு ஈக்குவல். ஸோ எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஃபார் கண்டினியூட்டி ஆஃப் எஃப் அட் ஏபி. அதாவது எஃப் வந்து 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது லிமிட் எடுத்துட்டோம்னா அதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? எஃப் ஆஃப் ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கணும். கிடச்சிருச்சா? ஹென்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஒரு பாயிண்ட் ஆர்பிட்ரியாக சூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த செட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்குமே இது ட்ரூவாக இருக்கும். ஸோ ஹென்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே இது ட்ரூன்னு அர்த்தம். ஓகே,